நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 300 மாணவ மாணவியர்களுக்கு நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி கிளப் சார்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் வரவேற்பு அளிக்க சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சேகர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் SMA கணேசன் கலந்து கொண்டார். தொடர்ந்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சரசு அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு உரை நிகழ்த்திட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முடிவில் செயலாளர் ரொட்டேரியன் இளையராஜா அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ரொட்டரி மாவட்ட ஆளுநரின் கனவு திட்டம் மாணவ மாணவிகளுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு மாவட்ட ஆளுநரின் ஒரு கனவு திட்டமாக இருந்தது. ஏனென்றால் மாணவ மாணவியர்கள் மட்டும் அவேர்னஸ் பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் அவேர்னஸ் பெறுவதும் அதை கொண்டு பல பேரை பயனடை வைப்பதும் உங்களுடைய பலனாக இருக்கும் என்பதனால் மாணவ மாணவியர்களை நாங்கள் ஒரு கோலாக எடுத்து அதை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் மாவட்ட ஆளுநரின் இந்த வருடத்தின் கனவு திட்டம் குறைந்தது சுமார் 100,000 மாணவர்களுக்கு இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் போய் சென்றடைய வேண்டும் என்பதுதான். உங்களால் மட்டுமே இந்த விழிப்புணர்வை பிறரிடம் கொண்டு செல்ல முடியும். ஆனால் எங்கள் பார்வையில் நீங்கள் நாளை சமுதாயம் உங்களிடம் இந்த அவேர்னஸ் வரும்போது பிறருக்கு பலன் உங்கள் மத்தியிலே வரவை பொறுத்திருக்கிறார்கள். கிரைம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். கிரைம் என்றால் தெரியுமா? சரி, கொலை பண்ணுவதும் கொள்ளையடிப்பதும் மிரட்டி சுரண்டுவதும் ஆயுதங்களை வைத்து போராடி ஆயுதங்களை வைத்து மிரட்டி சம்பாதிப்பதனே வச்சுக்கல. அந்த மாதிரி உள்ள குற்றங்கள் தவறுகளை தான் நம்ம கிரைம் இது வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ சைபர் கிரைம் அப்படிங்கிறது என்ன? ஸோ விதவுட் வெப்பன், வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்புறம் எப்படி அதெல்லாம் அந்த குற்றங்கள்லாம் செய்ய முடியும்னா, ஓன்லி த இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதை பயன்படுத்தி கொலை மிரட்டல் எடுப்பது கொள்ளையடிப்பது இதெல்லாம் செய்வதுதான் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேக்சிமம் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ல யாருமே ஸ்மார்ட் போன் இல்லாத ஸ்டூடெண்ட் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸ்மார்ட் போன் என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சுத்தமாவே இல்லை. இல்லை, அம்மாட்ட இருக்கு, அப்பாட்ட இருக்கு, யூஸ் பண்றீங்க, அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அம்மாட்ட அப்பாட்ட இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா. ஓகே, அதை எப்படி இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்கேம் எல்லாம் நடக்குது, அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்றோம். இன்னொன்று ரொம்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குற்றங்கள் வந்து நான் சொல்றத விட இந்த சமுதாயத்தில் என்னென்ன குற்றங்கள் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற அனுபவ ரீதியாக இன்னைக்கு சமுதாயத்தில் என்னங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சரஸ் மேடம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நல்ல அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து நம்ம வந்திருக்காங்களே வந்து இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு நிறைய இந்த பணி சுமைகள் இருக்கும். ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் ஃபுல்லாக அவங்க தான் இந்த சைபருக்கு உடைய இன்ஸ்பெக்டர். அவங்க இன்றைக்கி உங்களுக்காக இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னா, இது நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்றைக்கே உங்களுக்கு நம்ம எப்படியோ ஒரு விதத்தில் தப்பாயிடுவோம்ன்றதை வந்து இங்கே உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்தி உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் இந்த எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வை இங்கே நடத்த வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக நான் வரவேற்று வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம சொத்து சேர்ப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த கல்வி கூடம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. இதில் நீங்கள் கவனம் செலுத்தி வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, இந்த அம்மாப்பட்ட கஷ்டம் அப்பாப்பட்ட கஷ்டம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் உங்களுக்கு இதாகாது. இந்த படிப்பு மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு மேம்பாடாக இருக்கும். இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவர் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்லேயே தான் அதிகமாக வந்து தப்பு நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நல்ல விஷயம் வந்து 1000 இருக்கும், அதுவே கெட்ட விஷயமும் 1000 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பையன் வந்து 10th படிக்கிறான். அவன் வந்து எப்பா எனக்கு வந்து நெட்டு வேணுன்றான். நெட்டு வேணும்னா ஏசியில் கொடுக்கலாம் விளையாடுவான். அவங்களுடைய அவன் வந்து CBSEல படிக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவதுன்னா அந்த நெட்டில் தான் வந்துட்டுருக்கு. அதுக்காக இப்போ காலையிலேருந்து ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி நெட்டுக்கு கனெக்ஷனை வந்து வீட்டு மாடிக்கு
நாங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்கல தான் இருக்கு. அதுபோல் இந்த சைபர் கிரைம்ன்ற தப்பு இந்த செல்லு மூலமாக தான் நடக்குது. அதை கையாளக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு அழகு சேர்க்கும், இல்லை என்றால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அவங்க ஹெட்மாஸ்டர் சொன்ன மாதிரி குற்றம்னா என்னன்னு சொல்லிட்டு விளக்க சொன்னாங்க, எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், குற்றங்கிறது சட்டப்படியாக செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருக்கிறது, செய்யக்கூடாத செய்கைகளை செய்கிறது, இது ரெண்டுமே குற்றம்னு சட்டப்படி வரையறுக்கப்பட்டுள்ளது. அதுக்கான விளக்கம் இதுதான். தற்காலத்தில் முன்னாடி நாம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம், சைபர் கிரைம்ன்ற ஒரு வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து பள்ளி மாணவர்கள் முதல் பெரும் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பெரும் தொழில் அதிபர்கள் அனைவரும் இந்த சூழலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதை நான் அதில் வரக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் உண்மையான நம்புறது, நாம் இருந்த இடத்துலேருந்தே பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம் இந்த தொழில்நுட்பம் மூலமாக, அதாவது தகவல் தகவல் தொலைத்தொடர்பு மூலமாக. அந்த வகையில் இருந்த இடத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பல கம்பெனிகளை இயக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நாம் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு தேவையான தகவல்களை பெறவும் முடியும், தொழிலை தொடங்கவும் முடியும். மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய வயசில் நட்பு இருக்கும், ஆண் நண்பர்களும் இருக்கலாம் பெண் நண்பர்களும் இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட நேரடியாக அணுகிறப்பிதான் ரொம்ப நல்ல விதமாக இருக்கலாம். அதை நம்பி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கறது, உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கறது, அதில் வந்து அவங்க கேட்டாங்கன்றதுக்காக உங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறது, உங்களை பற்றின விவரங்களை கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிற போது அது அந்த நண்பர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நண்பர் வந்து விரோதியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது அவர் கையில் கிடைச்ச அந்த தகவல்கள் அனைத்து எத்தனை எப்படி மாறும், உங்களுக்கு எதிரானதாக மாறலாம். சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வேற என்ன இருக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, நிறையா வழிகள் இருக்கு. அதிலெல்லாம் உங்களை எப்படி எச்சரிக்கலாம், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் மேலே ஒரு பகைமை ஏற்படலாம், அதன் காரணமாக அதை மிஸ்யூஸ் பண்ணி உங்களை தவறாக சித்தரிக்கவோ, ஒரு தவறானவர்கள் கையில் உங்களுடைய அடையாளம் போய் சேர்றதுக்கோ வழிவகுத்து உங்களுடைய எதிர்காலம் பாழாகும். ரெண்டாவது வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற போது சில தைரியம் இல்லாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையவே முடிச்சுக்கிறது நினைப்பாங்க, எந்த தவறுமே செய்யாமல் சில சூழ்நிலைகளில் சில பேர் இந்த மாதிரியான நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், நம்ம நண்பர்களாகவே இருந்தாலும் நம்ம பற்றின விவரங்களையோ புகைப்படங்களையோ யாருக்கும் பகிரக்கூடாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து நல்ல விதத்தில் போகும். நாம் பாதி விவரம் தெரிஞ்சு பாதி விவரம் தெரியாமல் இருக்கிற இந்த வயசில் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செய்கைகள் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு மீள முடியாத துன்பத்தை தந்துடும். அதனால் இந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்த்துக்கோங்க. இது வந்து பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும், ஆண் குழந்தைகளுக்கும் பொருந்தும். அடுத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தெரியாத நபருன்ற பட்சத்தில் அதை கட் பண்ணிடணும். தேவையில்லாமல் அட்டன் பண்ணுறது, அந்த வீடியோ கால் வர்றதில் இப்போ நடக்கக்கூடிய அஃபென்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் கால் அட்டன் பண்ணுற போது உங்களோட புகைப்படமும் ஸ்க்ரீனில் தெரியும், உங்களுக்கு அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்கும், நீங்கள் உங்களோட படிப்பில் கவனம் செலுத்த முடியுமா, அன்றாட வேலைகளுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்க்க முடியுமா, முடியாது. மன உளைச்சலுக்கு தேவையில்லாமல் ஆளாகும். அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய வீடியோ கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணாதீங்க. தேவையாக இல்லாத தெரியாத நபர்களிடமிருந்து
வரக்கூடிய வீடியோ கால்ஸ் அட்டன் பண்ணி பேசாதீங்க. இது மாதிரி சம்பவங்கள் நடந்து புகார்கள் வந்திருக்கு. அடுத்து பள்ளி கல்லூரி இந்த மாணவர்களை குறி வச்சு பள்ளிகளிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அதனால நீங்க இனிஷியல் அமௌண்ட் அதாவது ஜிஎஸ்டி கட்டணும். இப்ப சமீப காலமா அந்த ஜிஎஸ்டின்றது எல்லா பொருளுக்கும் எல்லா வகையான நமக்கு வரக்கூடிய வருமானங்களுக்கும் கட்ட அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி அப்படிங்கிறது பெருவாரியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. எந்த பொருள் வாங்கினாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி வரியா செலுத்துறோம். இத காரணமா வச்சு உங்களுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் அரசு உதவி தொகையிலையும் வரி செலுத்தணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஃபோன் நம்பர் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. பண்ணின பிறகு திரும்ப இவங்க எதிர்பார்க்குறாங்க மாணவிகளோட பேரண்ட்ஸு. பட் அது வந்து அவங்க சொன்னபடி எதிர்முனையில் பேசுகிறவங்க யார் என்னன்றதை விளக்கம் கூட இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட வரக்கூடிய ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபேக்கான நம்பர். யாரோட அடையாளத்துலேருந்தே பேசுவாங்க அல்லது நெட்டு மூலமாக திரும்ப கண்டுபிடிக்க முடியாத ஃபாலோ பண்ண முடியாத ஒரு நம்பர்லேருந்து பேசுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால அது மாதிரி பள்ளியோ கல்லூரியோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு நீங்கள் இவ்வளோ முன்பணம் போடணும்னு சொல்லி கேட்டால் தயவு செய்து யாரும் வந்து அதை வந்து அனுமதித்து ஏற்றுக்கிட்டு அதை நம்பி பணத்தை எதுவும் இழக்கக்கூடாது. அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறது இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் இதை பற்றின தகவல்களை பரிமாறுங்க. சேஃப்டியாக யூஸ் பண்ணணும், எந்த லிங்கையும் தொடக்கூடாது, ஏதாச்சும் தொட்டனா பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சைபர் கிரைம் அட்டாக் தெரியும், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இத்தனை வழி இருக்குதுன்னு இவங்க சொல்கிறது வழியாக நிறையவே புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு செஷன் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு.